எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் யுவராஜ் சார் வந்து ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு, தேன் படம் பார்த்தேன், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் இதில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரோல் இருக்கும், ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் பார்க்கல, மறுநாள் காலையில் கால் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்களான்னு கேட்டபோது, இல்லை சார் இப்போ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுறேன் சார், 20 மினிட்ஸில்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கால் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்டில் என்னோடய டைலாக் அப்புறம் என்னோடய கோப்பேரோட டைலாக் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், ஸ்கிரிப்டு வேறு லெவலில் இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் சொன்னாங்க. சரி ஓகே, நான் அப்போ தான் போய் சார் ஆஃபீஸில் பார்க்குறேன். அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு வெயிட் போட முடியல. அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்தே செட் ஆகாது, ஏன்னா எனக்கு கதைக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வித்யாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் இல்லைனா இன்றைக்கி இங்கே இல்லை. அவரோட சஜஷன் அப்புறம் அவர் ரெஃபர் பண்ண டைட்டிஷன் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கண்டினியூ ஆச்சு. ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இவ்வளோ பேஷன்ஸ், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த ஒரு ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் இதான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்னோடய ட்ரைனர் வில்சன் சாருக்கு இங்கே தேங்க் பண்ணியிருக்கேன், தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் விக்ரம் பிரபு சார், சரதா மேம், சானியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்கள் கூட எல்லோரு கூடயுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. அப்புறம் கோகுல் சார், எப்போவுமே வந்து நான் ஏதாவது ஒரு க்ரூம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாக ஒரு காம்பேக்ட் போட்டு கூட போயிடுவேன், சரி இதுலையாவது கொஞ்சம் நல்லா தெரியட்டும், ஒரு பண்ணு மாரி இருக்கேனே, இப்போ பர்கர் மாதிரி இருக்கேன் ஸ்க்ரீனில் பார்க்க, காட்டவே மாட்டேங்கிறாங்களே மானிட்டர்லன்ட்டு சின்னதாக விஷயம் பண்ணிட்டு போனாலும் யுவராஜ் சார் வந்து அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அங்கே போய் பார்த்தா லைட் கட் பண்ணி ஒரு விஷயத்த காமிச்சிருவார் கூகுள் சார், பேசவே மாட்டார். இங்கே பேசி தான் நானே பார்க்குறேன் சார், ஸ்மைல் பண்ணியே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கூகுள் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜெயில் படம் பண்ணும்போது யாருக்குமே அடையாளம் தெரியாது, ஒரு நார்த் மெட்ராஸ் கேர்ளாக தான் நான் அதில் பண்ணியிருப்பேன். ஸோ அதை சில பேர் ரெகனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, அந்த பிரியாணி கடை நீங்களா அப்படியா அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தேன் படம் அப்படி தான் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருக்கும். இதில் சொல்லவே வேண்டாம், வீங்கி படம் பலூன் மாதிரி இருப்பேன், கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அபர்ணதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த அப்பியரன்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட்ஸ் கோஸ்ட்டு ஒரு டேரக்டர் சாருக்கு தான். ஸோ இதை எப்படி எழுதுனாரு, எப்படி எமோஷனலாக கனெக்ட் ஆகும்போது அந்த ஆடியன்ஸாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே நல்லா ப்ரொமோஷன் பண்ணி இதையும் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரொம்ப நர்வஸாக இருக்கேன், ஸோ எதாவது விட்டு போயிருந்தால் கூட ஐம் சாரி. அப்புறம் ஜஸ்டின் சார், எல்லாருமே எல்லாமே பெரிய டீம் எனக்கு, இது அடுத்த லெவலுக்கு என்னை எடுத்துகிட்டு போச்சு. என்னை அபர்ணதி இந்த ஒரு பேனரில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் இதுக்கப்புறமும் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும், பெர்ஃபார்மராக இருக்கணும் இந்த சினிமா, தமிழ் சினிமாவில் மோர் தென் ஹீரோயின் ஒரு பெர்ஃபார்மர் அபர்ணதியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் வேணும். இதில் பவித்ராவாக நான் லீட் பண்ணியிருக்கேன், ஸோ வித்யா சாரோட பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப லவ் பண்ணி இந்த சப்ஜெக்டை பண்ணியிருக்கேன், மோர் தென் ஒரு 10 டேஸ் நினைக்கிறேன். அந்த 10 டேஸுமே எனக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு அதுலேருந்து வெளில வரத்துக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அதுக்கு இடையில வந்த ஒரு சின்ன சின்ன ஆட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், பண்ணுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டப்பிங் பண்ணும்போதுமே எனக்கு இதை நம்பலாக இப்படி பண்ணியிருக்கோம், ஏன்னா கேப் விட்டு கொஞ்சம் பண்ணதுனால இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணோம், அப்போ பண்ணும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது, இது எனக்கு நல்ல நேம் எடுத்துகிட்டு போகணும்னு நம்புகிறேன். இது எஸ்பெஷலி நான் இந்த படம் விமென்ஸுக்கு, நான் என்னோடய ரோல் ஸ்பெஷலி இந்த பவித்ரா ரோலில் விமென்ஸ்க்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் நான். உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு உங்கள் ஃபேமிலியில் ஒரு பக்கத்து வீட்டில் இத்த வீட்டில் இருக்கிற ஒரு கேர்ள் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஹியூமர் சென்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இதை ட்ரைலர் வச்சு ஒரு சாங்கை வச்சு நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஈவன் நான் கூட இன்னும் இந்த படம் பார்த்து முடிக்கலை, எனக்குமே தெரியாது. பட்
நல்லா வந்திருக்கு. ஸோ என்னால் அது நான் டப்பிங் பண்ண வரையும் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அக்டோபர் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சித்தார்த், அப்புறம் சிவம் சார், புருஷோத், அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்ஸ், நான் ஃபஸ்ட்டு டேவே போயிட்டேன். ஷூட்லாம் மோஸ்ட்டாக வந்து மார்னிங் தான் ஒரு 6:30 போவேன். நான் முத நாளே போய் செட்டை பார்த்துட்டேன். அப்போயே தெரியும் எங்கே இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட், என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்காது, நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கிரிப்டோட உங்களுக்கு அந்த ஒரு கனெக்ட் ஆகும், உங்களுக்கு அந்த ரோலாக நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, முத நாளும் போனேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டெல்லாம் நல்லபடியாக போச்சு. அப்புறம் யாராவது விட்டு போயிருந்தால் சாரி சொல்லிகிட்டே இருக்கேன். சார் கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சசிகுமார் சார்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. தேங்க்யூ ஸோ மச்.